தமிழ் சினிமாவில் இப்போ தற்போது எமர்ஜிங் ஆக்டராக இருந்துட்டு வரவர் நாராயண் லக்கி. இவர் அடுத்ததாக திறந்திடும் சிசி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை பற்றியும் அடுத்தடுத்த அவர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் நம்ம செய்தியாளர் ஷைலஜா கிட்ட பேசியிருக்காரு. அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நிமேஷ் வர்ஷன் இது ஒரு காமிக்கல் த்ரில்லர், சோ ரெண்டு கேரக்டர்ஸும் போர்ட்ரே பண்ண முடியும். அந்த மூட் ரெண்டுமே ஒரு காமிக்கல் ஒரு த்ரில்லர், இந்த மூடை கேரி பண்ற கேரக்டர் எனக்கு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சாரோட படத்துலையும் சரி, ஹன்சிகாவை வந்து கலாய்க்கிற அந்த சீன்லையும் சரி, எல்லாருக்குமே வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ரெஜிஸ்டரான ஒரு ஃபேஸ். பட் இப்போ வந்து ஒரு ஒரு படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல், ஒரு ஹீரோவான ரோல் அப்படின்ட்டு இருந்தபோது வந்து இட்ஸ் அ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ உங்கள் சைட்லேருந்து எந்த மாதிரி எஃபர்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க? சி, ஒரு மூவி அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் சொல்லும் போதே நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு மைண்ட் செட் வரணும் ஃபஸ்ட்டு. அது டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இந்த மூவியில் நிமேஷ் அவர் ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது, இந்த கேரக்டரை நம்ம கேரி பண்ண முடியும்னு. ஸோ அந்த பேஸ் பண்ணி அந்த ஜட்மெண்ட்டில் பண்ண மூவி தான் இது. அண்ட் த்ரூ த மூவி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். ஈஸியாக ஒரு ரேப்பு வந்தது டேரக்டரோட. எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த டேரக்டரோட நல்ல ரேப்பு வந்தாக்க ஈஸியாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங். அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் கேரக்டர் நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா, நான் வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியுமா, ரியலிஸ்டிக்காக இருக்குமா, அந்த மாதிரி அந்த அதை மட்டும் தான் ஃபோக்கஸில் வச்சிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ இஃப் ஐ எம் கெட்டிங் அ குட் கேரக்டர் இன் அனதர் மூவினா ஐ கண்டினியூ டூயிங் இட், தேர்ஸ் நோ இஷ்யூஸ் ஆன் தட். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.